இதனாலும் தங்களுடைய நேரடி அதாவது என்னுடைய தொகுப்பிலே முதல் முதலாக என்னோடு இணைந்திருக்கிறார் சகோதரன் விஜய். வணக்கம் ஐயா. வணக்கம் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் கிருபையால ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆமீன். நல்ல சுகமா இருக்கிறேன் ஐயா. ஆண்டவர் தந்த கிருபை, நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இந்த நாளும் உங்களுடைய வானொலியிலே வெள்ளிக்கிழமை முதலாவது செய்தியை கொடுக்கும்படியாக இணைந்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி சிஸ்டர். என்னுடைய பேர் விஜய். நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேலூருக்கு பக்கத்தில் ராணிப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கிறேன். நானும் எங்கள் குடும்பமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக இலக்கியங்கள் வழியாக, எழுத்து வழியாக ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம், கர்த்தர் உன்னை காக்கிறவர் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நான் பேச போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர் இந்த செய்தியில நான் முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உன்னை அப்படிங்கிற இடத்துல அது உன்னை அப்படிங்கிறது எல்லாரையும் குறிக்காது. அது யாரை குறிக்கும் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு அவரை அவருடைய சித்தம் செய்து அவருடைய கட்டளைகளின்படி நடந்து கொண்டிருக்கிற, நடக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை அது குறிக்கும். அவர்களை தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை காக்கிறவர், நான் உங்களை காக்கிறவர் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, முன்னால எல்லாம் நம்ம தான் வந்து கிறிஸ்தவர்களாகிய நம்ம தான் உலகத்தார்த்த சொல்லிட்டு இருப்போம், இது கடைசி காலம், மிகப்பெரிய பேரழிவு வருது, இந்த உலகம் அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்தாரே இதை குறித்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா மூன்றாம் உலக யுத்தம் ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. சிலர் சொல்றாங்க 2018 கண்டிப்பா மூன்றாவது உலக யுத்தம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்ப வடகொரியாவுடைய நிலைமையை பார்க்கும் பொழுதும், மத்திய கிழக்கு நாடுகளில ISIS உடைய அந்த நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுதும், இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில அந்த எல்லைகளில் இருக்கிற அதிகரித்துக் கொண்டிருக்கிற அந்த பதற்றத்தை பார்க்கும் பொழுதும், ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது. பாருங்க, இதுல இன்னும் இந்த இதுல வந்து இன்னும் அந்த எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி, ஹொரோசியோ வில்லேகாஸ் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் தன்னைத்தானே தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு மனுஷன், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வருகிற May 13, இன்னும் ஒரு 8 தான் இருக்கு, இன்னைக்கு May 5 இல்லைங்களா, ஒரு 8 தான் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, வருகிற May 13 மூன்றாம் உலக யுத்தம் ஆரம்பிக்க போகுதுன்றாரு. வருகிற May 13 இருந்து October 13 வரைக்கும் இந்த உலக யுத்தம், மூன்றாவது உலக யுத்தம் பயங்கரமா நடக்கும் அப்படின்ட்டார். இதை பல பேர் நம்புறாங்க. ஆக்சுவலா இவர் தேவனுடைய தீர்க்கதரிசி கிடையாது, ஆனால் இவர் வந்து பொதுவாக மக்களால் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆளு. இவர் சொன்ன பல விஷயங்கள் துல்லியமா இதுக்கு முன்பாக நடந்திருக்குங்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பீதி ஆயிடுச்சு. பாருங்க, இவர் சொல்றது நடக்குதோ இல்லையோ, ஆனா இவர் சொன்னதன் மூலமாக ஆண்டவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. என்ன அப்படின்னா, Matthew 24:6 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படிங்கிறாரு. பாருங்க, நம்ம யுத்தங்களின் செய்திகளை இப்ப நிறைய கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம். இவர் சொல்றது நடக்குமா, அல்லது மாயன் காலன்று வந்து மாயன் காலன்றுபடி 2012 December 21 உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி அது கடைசியில் அது ஒண்ணும் இல்லாம போன மாதிரி ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் 8 தான் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்புலையும் ஒரு பீதியிலையும் இருக்கு பிரியமானவர்களே. அது எல்லாருக்கும் நல்லா தெரியுது, இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வேதம் சொன்னதை இன்னைக்கு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உலகத்தை வந்து ஒரு தடவைக்கு பல முறை உலகத்தையே பசுபமாக்கக்கூடிய அணு ஆயுதங்களை இன்னைக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு நான் எடுத்து வர செய்தி என்ன அப்படின்னா, அவருடைய கிருபையினால Psalm 121 இதை நான் வாசிக்கிறேன். மொத்தம் 8 இருக்கு, இதை நான் வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு எந்தென்றைக்கும் காப்பார். பிரியமானவர்களே, இது மாதிரி இது ரொம்ப அருமையான பாதுகாப்புக்குரிய ஒரு வாக்குத்த வார்த்தைகள். இது மாதிரி எக்கச்சக்கமா 100 இருக்கு பைபிள்ல, குவிஞ்சு கிடக்கு பாதுகாப்புக்குரிய வாக்கு தத்தங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச Psalm 91 நம்மள பலருக்கு வந்து என்ன பழக்கம் இருக்குன்னா, எங்கேயாவது வெளியில போக போறோம் அப்படின்னா நம்ம அந்த Psalm 91 சொல்லி நம்ம ஜோம் பண்ணிட்டு போவோம். உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வாக்கு தத்தம் பாத்துக்குங்க. சரி, எப்படி நம்புறது? ஆண்டவர் இவ்வளவு வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னா, பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை யாரு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் பிரியமானது. இந்த வார்த்தைகள்லாம் சொன்னவர் யாரு? அவர் வரலாற்றின் ஊடாக கிரியை செய்கிற தேவன் பிரியமானது.
அவர் அந்த உலகம் தோன்றின காலம் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அவர் வரலாற்றுல கிரியை செய்து வருகிற தேவன். நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய பக்தர்களையும் பாதுகாத்த விதத்தை பார்த்தா சொல்லலாம், இவரை போல ரட்சிக்கத்தக்க தேவன் உலகத்துல வேற யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். பிரியமானவர்களே பாருங்க, நோவா காலத்துல நம்ம பார்க்கலாம் மிகப்பெரிய ஜலப்பிரளயம், மிகப்பெரிய ஜலப்பிரளயம் அந்த காலத்துல வந்துச்சு. இது வரைக்கும் உலகம் கண்டிராத ஒரு மாபெரும் ஜலப்பிரளயம். அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு 8 பேரை மட்டும் ஒரு கொப்பேர் மரப்பேழையில வச்சு காப்பாத்தினாரு. பாத்துக்கோங்க, உலகமே மாபெரும் டிசாஸ்டரை சந்திச்சிருக்க வேலையில வெறும் 8 பேரை ஒரு கொப்பேர் மரப்பேழையில வச்சு காப்பாத்தினாரு. இன்னைக்கு இருக்க அதிநவீன கப்பல்கள் மாதிரி அது வந்து ஒரு அதிநவீன கப்பல்லாம் கிடையாது, சொல்ல போனா அது வந்து ஒரு ஒரு பெரிய சைஸ் மரப்பெட்டி அவ்வளவுதான். அதுக்குள்ள வச்சு அவங்க எத்தனை நாள் இருந்தாங்க தெரியுமா உள்ள அந்த பேழைக்குள்ள? 1 வருஷம் இருந்தாங்க. பிரியமானவர்களே, மழை வந்த நாள்ல இருந்து அந்த பேழை அரரத் மலையில இருந்து அவங்க வெளியே வர்றது வரைக்கும் 1 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேழைக்குள்ள அவங்களோட இந்த இன்மேட்ஸ் எல்லாம் யாரு தெரியுமா? கட்டுவிரியன் பாம்பு, நல்ல பாம்பு, மலைப்பாம்பு, சிங்கம், புலி, சிறுத்தை, ஓநாயி, நரி. சோ இப்படிப்பட்ட மிருகங்கள் கூட தான் அவங்க அந்த 1 வருஷம் அந்த பேழைக்குள்ள இருந்திருக்காங்க பாருங்க. அது ஒண்ணு செய்யல, அவங்க கைக்குள்ள காலுக்குள்ள ஓடி இருக்கும், ஆனா ஒண்ணுமே செய்யல. சோ அதுதான் தேவன், இதுதான் ஆரம்பம். பாருங்க இன்னும் நிறைய இருக்கு, நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஆதியாகமத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்க நடந்து போனீங்கன்னா நீங்க லோத்தை பாப்பீங்க. லோத்து காலத்துல ஆண்டவர் வந்து சோதம் குமாராங்கிற பட்டணத்தை அக்னியும் கந்தகத்தையும் வருவிச்சு அழிச்சாரு, சரிங்களா? ஆனா அந்த காலகட்டத்துல கூட அந்த லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் அற்புத விதமா பாதுகாத்தார். பிரியமானவர்களே, நீங்க பாக்கலாம் அந்த அந்த அழிவுக்கு அவங்க ஒரு ஒரு அந்த அக்னி துளி கூட அவங்க மேல படாம ஆண்டவர் பாதுகாத்தாரு. பாருங்க, உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய், எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன அந்த வேத வார்த்தை பாருங்க, எத்தனையோ நூற்றாண்டுகள் கழிச்சு சங்கீதக்காரன் அதை எழுதினாரு, ஆனா அத முன்னாடியே லோத்து வாழ்ந்து காமிச்சிட்டாரு. பாருங்க அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அடுத்து பார்க்கலாம், அப்படியே பார்த்தோம்னா ஒரு இன்னும் சில நூற்றாண்டுகள் கழிச்சு ஒரு பெரிய பஞ்சம் வருது, உலகம் முழுவதும் ஒரு மாபெரும் பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துல யாக்கோபுடைய குடும்பத்தை தேவன் பாதுகாக்கிறாரு. எப்படி பாதுகாக்கிறாரு? பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே யோசேப் அடிமையை அனுப்புறாரு. என்னென்னமோ அவன் வாழ்க்கையில நடக்குது, கடைசியில பார்த்தா என்ன நடக்குது, என் ரிசல்ட் என்ன தெரியுங்களா? அந்த மாபெரும் பஞ்சத்துக்கு அந்த குடும்பத்தையும் அந்த அந்த நாட்டையும் தேவன் பாதுகாக்கிறார். எப்படி நடத்தி கொண்டு போறாரு, அவர் எப்படி பிளான் பண்றாருன்னு பாருங்களேன். அதை நினைச்சா நமக்கு புல் அரிக்குங்க உண்மையிலேயே. அதாவது சதுரங்க காயை நகர்த்தி கொண்டு போற மாதிரி அழகா நகர்த்தி கொண்டு போய் கடைசியில தேவன் வெற்றி பெற்றுவாரு. சோ இதை நம்ம வந்து வேதம் முழுக்க பாத்துக்கிட்டே வரலாம். அடுத்து பாருங்க, மோசே இன்னும் சில நூற்றாண்டுகள் கழிச்சு அப்படியே நம்ம ஆதியாகமத்தை கடந்த யாத்திராகமம் வருவோம். அங்க பாத்தீங்கன்னா மோசே அந்த நாட்டுல இருக்க அத்தனை குழந்தைகளையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கட்டளையிட்டு இருக்கும் பொழுது தேவன் மோசைய அழகா ஒரு சின்ன ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாரு. அந்த ராஜாவுடைய வீட்டுக்குள்ளே அவனை வச்சு வளர்க்கிறார். அதுதான் அங்க சேலஞ்ச் பண்றது, ஒரு ஹீரோயிசம்ங்கிறது அதுதான். பட் நீ எந்த யாரை நீ அழிக்கணும்னு நினைச்சு அவன் உன் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கிறேன் பாருடான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த மோசையை அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கிறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மோசே அந்த மோசையை கொண்டே தேவன் அந்த எகிப்துல அடிமையா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறாருன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்பயும் பாருங்க 10 பயங்கரமான வாதைகளை தேவன் அனுப்புறாரு. அந்த எகிப்து ஃபுல்லா அந்த வாதைகள் நடக்குது, ஆனா அந்த எகிப்துக்குள்ளதான் இந்த இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த கோஷன் இருக்கு. அந்த கோஷனுக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட நடக்கலங்க. கல் மழை விழுகுது, எகிப்து பூரா கல் மழை விழுகுது. அந்த கல்லில் அந்த கல் மழையில ஒரு சின்ன கல்லு கூட கோஷனுக்குள்ள விழல. ஃபுல்லா அந்த தேசத்தையே வெட்டுக்கிளிகளும் தவளைகளும் மூடுது, ஒரு வெட்டுக்கிளி ஒரு தவளை கூட கோஷனுக்குள்ள வரல. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே போக முடியும். அதுதான் பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த 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 சங்கீதம் 91 எழுதுனது யாரு தெரியுமா? மோசே அப்படின்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்றாங்க. பாருங்க அதெல்லாம் பார்த்திருக்கிறார், கோஷனுக்குள்ள இருந்து பார்த்திருக்கிறார். அதனாலதான் அவர் எழுதார், ருசிச்சு பார்த்து தான் எழுதியிருக்காரு. உன் பக்கத்துல 1000 பேரும் உனது வலது பக்கத்துல 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்படி நம்ம பாத்துக்கிட்டே வரலாங்க. அடுத்து நியாயாதிபதிகள்ல பாக்கலாம், எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. ராஜாக்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. தாவீது சவுல் பாக்கலாம், சவுல் மிகப்பெரிய அரசன். அந்த அரசன் என்ன பண்றான், தாவீதை துரத்துறான். தாவீதை துரத்தி தாவீது கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அரசன், ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன துரத்துறான். அவனால அந்த ஆடு மேய்க்கிறவனை தொட முடியல பிரியமா, கடைசி வரைக்கும் தொட முடியல. இப்படிதான் தேவன் பாதுகாக்கிறார். இப்படியே புதிய ஏற்பாடு, தேவன் காற்றையும் கடலையும் அதட்டி தன்னுடைய சீஷர்களை பாதுகாக்கிறார். இதே மாதிரி பவுலுக்கு நடக்குது நிருபங்கள்ல. அந்த அந்த காலகட்டங்கள்ல அப்போஸ்தல நடபையில் பவுலுக்கு பாக்குறோம். பவுல் கப்பச்சேதத்துல மாற்றுறாரு. ஆண்டவர் சொல்றாரு ஒரு தலைமுடி கூட கீழே விழாதுங்கிறாரு. பவுல் நிமித்தம் அத்தனை பேரையும் தேவன் காக்குறாரு. சோ இப்படியே நம்ம பாத்துக்கிட்டே வரலாம். பிரியமா, இந்த தேவன் தான் சொல்றாரு உங்ககிட்டையும் என்கிட்டையும், நான் உன்னை காக்குறவர் அப்படின்னு.
பிரியமான இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோடானு கோடி பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் தனக்கு பாதுகாப்பு தேடி இன்னைக்கு அலைய ஆரம்பிச்சுட்டாங்க பிரியமானவர்களே. எல்லாருமே இப்பதான் யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம இவ்வளவு காலம் பணம் பணம்னு சேர்த்துட்டோமே, இதெல்லாம் எங்க காப்பாத்துறது, நம்ம எப்படி வாழ போறோம் அப்படின்னு. அவங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அமெரிக்கால கொலராடோங்கிற ஒரு இடத்துல டென்வருங்கிற சொல்லி ஒரு ஏர்போர்ட் இருக்கு. அந்த ஏர்போர்ட்டுக்கு கீழே மிகப்பெரிய ஒரு அதிநவீன பங்கரை ரெடி பண்ணிருக்காங்க. பங்கர்னா பதுங்கு குழிங்க, அந்த பதுங்கு குழியை ரெடி பண்ணிருக்கிறாங்க. அது அவ்வளவு வசதி வாய்ப்போட, அந்த எவ்வளவு பெரிய அணுகுண்டுனாலும் இந்த உலகத்தை அழிச்சாலும் அந்த பங்கர் அழியாதான், அப்படி ஒரு பங்கரை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உலகத்துல இருக்க மிகப்பெரிய பணக்காரங்க, மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்களா, இந்த டென்வர் தனிக்கு மிகப்பெரிய ஒரு ஊர்லாம் கிடையாது, வாஷிங்டன் டிசி மாதிரியோ அல்லது நியூயார்க் மாதிரியோ பெரிய ஊர் கிடையாது. ஆனா அந்த ஊர்ல அந்த ஏர்போர்ட்டை சுத்தி நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க, மிகப்பெரிய உலகத்துல இருக்க பெரிய பணக்காரர்கள் செலிபிரிட்டிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல நிலத்தை வாங்கி வீடுகளை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா திடீர்னு இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும் பொழுது அந்த பங்கருக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டிருக்காங்க பிரியமா. ஆனாலும் தேவன் யாரையும் தப்ப விட மாட்டாருங்க. கடைசி நாட்டுல சொல்லுவாங்க, மலைகளே குன்றுகளே எங்களை மறைச்சுக்கங்க, ஆட்டுக்குட்டி அவனுடைய கோபத்துக்கு எங்களை மறைச்சுக்கங்கன்னு கத்தத்தான் வேணும் எல்லாருமே. பாருங்க, இப்படிப்பட்ட தேவன் நம்மை பாதுகாக்கிறதா நமக்கு வாக்கு பண்ணியிருக்காரு பிரியமான. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசாயா 62 பாக்குறோம். ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் சொல்ல, அந்த உன் அப்படிங்கிற இடத்துல நீங்களும் நானும் இருக்கமா அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளை நாமே ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும் பிரியமா. அதுதான் முக்கியம். நம்ம நம்ம தேவனோடு கூட உள்ள நமக்குள்ள உறவு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆராய்ஞ்சு பாத்துக்கணும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு நான் முக்கியமா நான் சொல்ல விரும்புறேன் பிரியமானவர்களே. நான் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். நான் படிச்ச சம்பவம் எனக்கு ரொம்ப என்னுடைய ரொம்ப உழுக்கின ஒரு சம்பவம். ஒரு ஒரு வாலிப பையனும் ஒரு வயதான முதியவரும் பேசிட்டு இருந்தாங்களாம். பேசிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அவன் என்ன பண்ணிருக்கான், இதெல்லாம் சொல்லி சொல்லி புலம்பியிருக்கான். எனக்கு எங்க பாதுகாப்பு, என்னை யாரு பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி நிறைய புலம்பிட்டே இருந்திருக்கான். அந்த பெரியவர் பார்த்துட்டே இருந்துட்டு என்ன பண்ணாரு, கொஞ்சம் இருப்பான்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு டப்பாவை எடுத்துட்டு வந்து அந்த பையன் கையில கொடுத்து திறந்து பாரு அப்படின்னாரான். அவன் திறந்து பார்த்திருக்கான். திறந்து பார்த்தா அதுல வந்து சின்ன சின்ன ஒரு குழந்தையோட சுருள் முடி நிறைய இருந்திருக்கு. அந்த அந்த பாக்ஸ் ஃபுல்லா அந்த சுருள் முடிதான் இருந்திருக்கு. அவன் பார்த்து கேட்டான், இது என்ன முடி, உங்க பேத்தியோட முடியா, நீங்க ஞாபகார்த்தமா வச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரான், இது என் பேத்தியோட முடி இல்ல, இது ஏன் முடி, நான் குழந்தையா இருக்கும்போது எடுத்த என்னுடைய முடி அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டிருக்கான். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டு அவர் சொல்லியிருக்காரு, தன்னுடைய வாழ்க்கையில தான் குழந்தையா இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாரு. அவர் அப்பா வந்து ஒரு விறகு வெட்டியான். அவர் இந்த குழந்தையா இருந்த இந்த தா இப்ப நான் சொல்ற இந்த கதை சொல்ற அந்த முதியவரை வந்து அவர் குழந்தையா இருக்க காலத்துல காட்டுக்கு கூட்டிட்டு போய் இவர் மரம் வெட்டிட்டு இருந்திருக்காரு. அவங்க அப்பா மரம் வெட்டும் பொழுது அவரு இந்த குழந்தை என்ன அங்கிட்டு ஓடி விளையாண்டுகிட்டு இருந்திருக்கு. திடீர்னு என்ன பண்ணிருச்சான், அவங்க அப்பா ஓங்கி ஓங்கி மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு கொண்டே தலையை உள்ள கொடுத்துருச்சாங்க. அந்த கோடாரி தலையில வந்து கரெக்டா தலையில இறங்குறது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொல்லி அந்த அதிர்ச்சியில அவங்க அப்பா அந்த இடத்துல மயக்கம் போட்டாரு. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம மயக்கம் போட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தா அந்த குழந்தை விளையாண்டுகிட்டு இருக்கான். அந்த தலை வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்க முடி வலிக்கப்பட்டிருக்கு, அப்படியே ஃபுல்லா மழிக்கப்பட்டிருக்கு. அந்த கோடாரிய பாத்துருக்கிறாரு. அந்த கோடாரி மரத்துல இறங்கி இருக்கிறது, அந்த கோடாரியில அந்த குழந்தையோட கொத்து முடி அப்படியே இருந்திருக்கு. அந்த மனுஷன் அப்படியே முழங்கால் போட்டு கதறி அழுது ஜோமனார், ஆண்டவரே உம்மை மாதிரி காக்குற தேவன் யாருமே இல்ல ஆண்டவரே அப்படின்னு. அந்த முடியை எடுத்து வச்சு அவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை பாதுகாத்து வச்சிருந்து இவருக்கு கையில கொடுத்துருக்காரு. பாரு உன்னை தேவன் எப்படி பாதுகாத்தாருன்னு சொல்லி இது அந்த முதியவர் அந்த பையன் சொல்லியிருக்காரு. இப்படி பாதுகாக்கிற தேவன், பறந்து காக்குற பறவை மாதிரி பாதுகாக்கிற தேவன் சொல்லி அந்த அந்த பையனுக்கு அவர் உற்சாகத்தை கொடுத்திருக்காரு. பிரியமானவர் பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது அநாதி தேவன் நம் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் நம் ஆதாரம். அதனால எந்த சூழல்கள் நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட யுத்தங்கள் நடந்தாலும் சரி, என்னென்னமோ சொல்றாங்க, மிகப்பெரிய தண்ணி பஞ்சம் வரப்போகுதுங்கிறாங்க, மிகப்பெரிய உணவு பஞ்சம் வரப்போம், எது வந்தாலும் கர்த்தர் பாதுகாக்கிறதுக்கு போதுமானவரா இருக்கிறது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை போல அப்பாவி ஜனங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சமாதானத்துக்காக அவங்க பாதுகாக்கணும் நாம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம் பிரியமானது. சரி, அப்படியே வந்தாலும், ஒருவேளை அப்படியே மரணம் வந்தாலும் கூட, அப்படியே இந்த அழிவு வந்தாலும் கூட, மரணம் நம்ம வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இல்ல பிரியமான. உலகத்துக்கெல்லாம் பிசாசு கையில இருந்த மிகப்பெரிய ஆயுதம் மரணம் சொல்லி வாசிக்கிறோம். ஆனா அந்த மரணத்தையே தேவன் மழுங்கடிச்சிட்டாரு. அவன் வந்து மிகப்பெரிய ஏவுகணை நினைச்சிட்டு இருந்த அந்த ஏவுகணைய தேவன் என்ன பண்ணாரு, சிலுவை மரணத்தின் மூலமா அதை ஒரு அழகான ஊர்தியா மாத்தி, அழகான ஒரு வாகனமா மாத்தி நம்ம கையில கொடுத்துட்டாரு பிரியமான. அது நம்ம நம்ம ஜம்முன்னு ஏறி உட்காந்து அப்பா வீட்டுல போய் இறங்க வேண்டியதுதான். அவ்வளவு அருமையான வாகனமா மாத்தி கொடுத்துறாரு. உலகத்தா இருக்கலாம் மரணம் அப்படின்னா கொலை நடுங்கும், ஆனா மரணம் அப்படிங்கிறது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொண்டாட்டம் பிரியமானவர்கள்.
சோ இந்த நேரத்துல நான் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு ஒரு அழைப்பு விடுக்கிறேன். ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தா இந்த செய்தி மூலமாக நான் உங்களை அழைக்கிறேன். இந்த கடினமான சூழல்ல, இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழல்ல, ஒரே ஒரு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு 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 பாதுகாப்பு, ஒரே ஒரு அடைக்கல பேழை யாருன்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர்கிட்ட வரும்படியாக உங்களை அழைக்கிறேன். நீங்க யாரா இருந்தாலும் அவர் உங்களை இருக்கரம் நீட்டி அழைக்கிறார் பிரியமானவர்களே. உங்களை நேசிக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் பிரியமானவராக இருக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் அவர் நல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. நாம ஜெபிப்போமா. கிருபையும் இறக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. பக்கத்தில் 1000 பேரும், வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் எந்த தீங்கும் எங்களை அணுகாதுன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலை எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளை நீர் பாதுகாக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டாலும் எங்களுக்கு நீர் இருக்கிறபடினாலே நாங்கள் அஞ்சுவதில்லை ஆண்டவரே. அப்பா ஆண்டவர், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம், உம்மாலே ஒரு மதலை தாண்டுவோம், அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி சகோதரன். மிக ஆசீர்வாதமான அருமையான அறிவுரையான ஒரு அருமையான தேவ செய்தியை கொடுத்தீர்கள். ஆண்டவருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. மாலையிலும் எங்களுடைய ஜெப வேளையிலும் உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபம் எடுத்து வரோம். மிக்க நன்றி சிஸ்டர். தேங்க்யூ சோ மச். நன்றி. வாழ்த்துக்கள்.